ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு வித் சுந்தரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். 1 kg அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸில் நான் பண்ணியிருக்கேங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், நான் 1 kg அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. பீஸ்லாம் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு மட்டன் செய்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தம் பிரியாணி செய்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தனியாக வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 3/4 பகுதி தான் மட்டனை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதாவது ஒரு 80% மட்டும் வெந்திருந்தால் போதும். ஒரு 4 விசில் போட்டு நல்லா நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கையில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை எடுத்துக்கோங்க. அது கூட 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை எடுத்துக்கோங்க. 400 கிராம் அளவுக்கு ஆனியனை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி 300 கிராம் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 7 கிரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து பாருங்கள், இது கூட 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் அளவுக்கு எனக்கு வந்து ரைஸ் இருந்துச்சு. ஸோ வந்து 1 கிளாஸ்க்கு வந்து 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. தம் பிரியாணிக்கு நம்ம கரெக்டாக தண்ணி சேர்க்கணுங்க, அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா வரும். இப்போ பாருங்கள், இது ஊறட்டும் 1/2 ஹவர். அடுத்து பாருங்கள், நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போது இதில் வந்து 400 ml அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் பிரியாணி. இப்போ எல்லாமே நமக்கு நல்லா ஆயிலெலாம் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் 8 எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, சிம்லே வச்சு நல்லா அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாங்க. ஆனியன்லாம் நமக்கு நல்லா குக் ஆகி வரணும். சால்ட்டை சேர்த்து குக் பண்ணோன்னா நமக்கு சீக்கிரமாக ஆனியன் வந்து குக் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் ஆனியன் குக் ஆட்டுங்க. இப்போ நம்ம 4 விசில் வந்துருச்சுங்க எனக்கு. நல்லா மட்டன்லாம் எனக்கு நல்லா 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மட்டன் தனியாக தனித்தனியாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்கள். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கணும் இல்லையா. அதனால் மட்டன் தனியாக நம்ம வந்து தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஆனியன் நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், குக் பண்ணிக்கிறலாங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா எனக்கு ரொம்ப நல்லா ஸ்மெல் வருதுங்க. இது கூட நம்ம புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரியாணி சூப்பராக வருங்க. நான் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பிரியாணி போட்டிருக்கோம். ஜீரக சம்பா ரைஸை வச்சு நான் பிரியாணி வந்து நான் போஸ்ட் பண்ணலை. ஸோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்து பாருங்கள், நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்பயுமே பிரியாணிக்கு தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்கணும். இப்போது தக்காளி நல்லா குக் ஆகி வரட்டுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் பார்க்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அது கூட மல்லி வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பிரியாணி பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பச்சை வாசனம் போகிறதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பச்சை வாசம்லாம் போகட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கறியிடக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த மட்டனை சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ அளவுக்கு மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணி 1 பொட்டு கூட இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1-3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி நல்லா மசாலாலாம் வந்து மட்டனில் இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா
குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் போதே மட்டன்ல வந்து நான் salt சேர்த்துட்டேங்க. அடுத்து பாருங்க curd வந்து 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நம்ம குக் பண்ணும்போது மட்டன் எல்லாமே நமக்கு சாஃப்ட்டா சூப்பரா நமக்கு குக் ஆகி வரும். இப்போ நல்லா நான் mix பண்ணிட்டேங்க. இத வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம். ஒரு 3 minutes நமக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா நமக்கு குக் ஆகி வரட்டும். இப்ப பார்க்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு. லைட்டா நமக்கு ஹீட் வந்தா போடுங்க. இந்த மாதிரி குக்க ஆனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம எடுத்து வச்ச அந்த ரைஸ் சேர்த்துக்கலாங்க. ரைஸ்ல இருக்க தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் சேர்க்க போறோம். அதுக்கு அடுத்து கரெகட்டான மெஷர்மென்ட்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி ரைஸ் சேர்த்தாச்சு. நான் இப்ப எல்லாமே சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா கூட நல்லா நம்ம வந்து ரைஸ்ல நல்லா சுத்தி இறங்கற மாதிரி நம்ம நல்லா mix பண்ணிக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம mix பண்ணி எடுத்துக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்துக்கேன். அப்பனா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதே மாதிரி மெஷர்மென்ட்ல நீங்க சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கரண்டி பச்சு நம்ம அடிக்கடி கிண்டாம லைட்டா அந்த ஓரங்களை மட்டும் நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்க. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சால்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மசாலாலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட வந்து நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 minutes நம்ம குக் ஆகி வரட்டும். ஏன்னா நமக்கு மட்டன்லாம் ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அலுமினிய ஃபாயில் வந்து நான் வந்து சேர்க்க போகிறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நான் வந்து சேர்த்துட்டேன். சுற்றி சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ வந்து 15 minutes மட்டும் சிம்மிலே வந்து நமக்கு அடுப்பு வந்து நல்லா வந்து எரியட்டுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு அலுமினியம் ஃபாயிலாம். எவ்வளோ சூப்பராக நமக்கு மட்டன் வந்து வெந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணியாச்சு வீட்டிலையே. பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக நமக்கு ஜீரக சம்பா ரைஸில் பிரியாணி வந்திருக்குன்னு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நம்ம சேர்த்துக்கலாங்க. எனக்கு ரொம்பவே வாசனையாக இருக்குது. நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே வாசனையாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாங்க. பாய்.